பட்டாசு வெடிப்பது மற்றும் விற்பனைக்கான தடையை நீக்குங்கள். ஒடிசா ராஜஸ்தான் முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம். பாஜகவின் வேல் யாத்திரைக்கு அனுமதி அளிப்பது குறித்து தமிழக அரசை முடிவு செய்யலாம். வழக்குகளை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். கொரோனா இரண்டாம் அலை அச்சுறுத்தலால் வேல் யாத்திரைக்கு அனுமதி இல்லை. மக்கள் நலன் கருதி யாத்திரையை கைவிட பாஜகவுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள். அறிக்கை அரசியல் செய்யும் ஸ்டாலினுக்கு ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகள் பற்றி பேச அருகதை இல்லை. சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். அன்றைக்கு செம்மொழி மாநாடு நடத்திய போது அந்த லாட்டரி சீட்டை நடத்திய லாட்டரி அதிபரோடு அமர்ந்து கொண்டு கோயம்புத்தூரிலே செம்மொழி மாநாடை நடத்தியவர் தான் இவருடைய தந்தையும் இவரும். இவருக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. வாணியம்பாடியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு திறன் மேம்பாட்டு மையம். முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மதுரை அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு 5 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகள். புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம். தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல். ஏழு பேர் விடுதலையில் ஆளுநர் விரைவில் நல்ல முடிவெடுப்பார். அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை. ஆதிச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும். மைசூரில் உள்ள தமிழ் கல்வெட்டுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பாண்டியராஜன் தகவல். விபிஎஃப் கட்டண பேச்சுவார்த்தையில் தொடரும் இழுபறி. தீபாவளிக்கு திரையரங்குகளை திறப்பதில் சிக்கல். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஒட்டக பால் கேட்டு புதுச்சேரியில் பேக்கரி கடை சூறை. கைதான இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை. பாஜக விரும்பினால் மகாராஷ்டிராவில் போராட்டம் நடத்தலாம். ரிபப்ளிக் டிவி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி கைது விவகாரத்தில் சஞ்சய் ராவத் கருத்து. இடஒதுக்கீடு கேட்டு ராஜஸ்தானில் தீவிரமடையும் குஜார் இன மக்கள் போராட்டம். மரங்களை வெட்டி தண்டவாளங்களில் போட்டு மறிகள். பீகாரில் 100 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. மாயமான பலரை தேடும் பணிகள் தீவிரம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியின் விளிம்பில் ஜோ பைடன். தபால் வாக்குகள் அதிக அளவில் எண்ணப்படாமல் இருப்பதால் முடிவுகள் வெளியாவதில் தாமதம்.